சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் தனது தலைமையில் நாளை பிற்பகல் கிறிஸ்துமஸ் விழா நடைபெறும் என்று கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் அது சமயம் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உலகில் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பூமியில் மனிதநேயம் தழைத்திடவும் எதிரிகளிடம் அன்பு செலுத்தவும் புறம் பேசுவோரை வாழ்த்திடவும் நம்மை வெறுப்பவருக்கு உதவி செய்திடவும் அவமதிப்பவர்களை போற்றிடவும் வேண்டுமென அன்பையும் பொறுமையையும் போதித்தவர் தன் உயிரையே மக்களுக்காக தியாகம் செய்யும் அளவுக்கு மக்களை நேசித்தவர் இயேசு கிறிஸ்து பெருமகனார் என்று புகழாரம் தெரிவித்துள்ளாா் அவரது மார்க்கத்தை கடைப்பிடிப்பதுதான் கிறிஸ்துவ மதம் என்றும் உலகமேங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாதி மத பேதமற்ற சமய தர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் எல்லா மதமும் நம் மதமே என்ற பரந்த சிந்தனையோடு அனைத்து மதத்தினரின் விழாக்களையும் தேமுதிக சார்பில் நாம் வருடந்தோறும் கொண்டாடி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் நன்னாளை முன்னிட்டு நாளை பிற்பகல் மணி மணியளவில் தேமுதிக சார்பில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்படவுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்கின்ற நமது கொள்கை முழக்கத்தின் வழியில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் தான் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் பிரியாணியோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்நிகழ்ச்சியில் போதகர் டே டி சாமுவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விழாவில் தேமுதிகவை சேர்ந்து கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் எல்லா மதத்தினரும் கலந்து கொண்டு மத நல்லிணக்கத்திற்கும் வகுப்பு ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக இவ்விழா அமைந்திட அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாங்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒன்றியம் நகரம் பகுதி பேரூராட்சிகளில் கிறிஸ்துவ மக்களோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி வருவதாக தெரிவித்துள்ளார் அதேபோல இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தங்களால் இயன்ற அளவுக்கு இனிப்பு கேக்குகள் மற்றும் பிரியாணி போன்றவைகளை வழங்கி சிறப்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்